எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஜூஸ். என்னோட அம்மா பேர் அன்னசெல்வம், அப்பா பேர் தங்கராஜா. நடந்து முடிந்த காவலர் தேர்வில் நான் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு 64 மார்க்கு, ஃபிசிக்கல் 24, எல்லாம் டபுள் ஸ்டார் போட்டேன். சர்டிஃபிகேட் ஒரு 2.5 மார்க், எல்லாம் சேர்த்து 90.5 மார்க் வாங்கி இந்த தடவை ஏஆரில் செலக்ட் ஆகியிருக்கேன். அந்த நான் வந்து 2017 கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். வேலைக்கு போய் போய் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் படிப்பேன். வேறு வீட்லேயும் ஒரு சின்ன சப்போர்ட் இருந்து, ஆனால் ரூபா ரீதியாக கொஞ்சம் நிறையா பிரச்சனைகள்லாம் இருந்து, நான் காலேஜ் படிக்கும் போதே நான் எனக்கும் எங்கள் தம்பிக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஏற்கனவே இருந்த ஒரே ஒரு இடம் தான் இருந்து, ஒரு 3 சென்ட் இடம் இருந்ததே விற்று தான் என்னை காலேஜே படிக்க வச்சாங்க. அப்பா அம்மா எல்லாருமே கொஞ்சம் சின்ன சின்ன சப்போர்ட்டு. கடைசியில் நான் வந்து இந்த எக்ஸாமுக்காக படிக்கும்போது எங்கள் அம்மாவே எனக்காக வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வச்சாங்க. திரும்ப நம்ம ஃபீ வேறு எங்கேயும் எந்த கோச்சிங் சென்டரையும் ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கு வழி இல்லை. இங்கே திலீபன் சார் சென்டரில் தான் படித்தேன். ஃபுல் ஃப்ரீயாக தான் படித்தேன். எல்லாமே ஃப்ரீ. ஃபிசிக்கல்லேருந்து ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல், மெடிக்கல் எல்லாமே சார் கூட இருந்து எல்லாமே பார்த்து விட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க வீட்டிலே தான் படுக்கிறது, சாப்பாடு வர சில சமயங்களில் நிறைய டைமும் அவங்க வீட்டில் தான் சாப்பாடு. ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரிட்டன் எக்ஸாம் இங்கே படிக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படிக்கிறது வந்து ரொம்பவுமே புரியாத விஷயமாக இருந்தது. படிப்பு எதுவுமே மண்டையில் ஏறாது. ஆனால் அந்த இவங்க லைன் பைலைனா சாரே உட்காந்து கிளாஸ் நடத்துவாங்க. ஃபுல்லுமே எல்லா 6 to 10 வரைக்குமே சார் தான் ஃபுல்லுமே உட்காந்து கிளாஸ் நடத்துனாங்க. இந்த அதில் வர நல்லா இந்த டீம் எல்லாம் பிரித்து ஒவ்வொரு டீமுக்கும் சிஎஸ்கே, குஜராத்து, அந்த மாதிரி இந்த ஐபிஎல் டீம்லாம் மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சு, எப்போவுமே சிஎஸ்கே டீம் தான் டஃப்பில் இருக்கும், அந்த ஃபஸ்ட்டில் இருக்கும், அதில் தான் நானும் உண்டு. அந்த டீமில் இருந்தால் மேக்ஸிமம் எல்லாருமே வேலைக்கு போயிட்டோம். எப்படின்னா அந்த இங்கே மாடல் எக்ஸாம் எழுதுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்கள் கெஞ்சி கேட்டாலுமே ஆப்ஷன் வச்சு எங்களுக்கு வைக்க மாட்டாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு 6th இப்போ எக்ஸாமுக்கு 6th சயின்ஸ் எல்லாம் முடிஞ்சுன்னா 6th சயின்ஸ் வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். அதை அவ்வளவுக்கு டெப்த்தாக படித்து லைன் பை லைனாக படித்து எழுதினா தான் முடியும். அதுதான் அப்படி தான் 6 to 10 வரையுமே லாஸ்ட்டு ஃபுல் எக்ஸாம் மட்டும்தான் ஃபுல் இந்த ஆப்ஷனோடி வச்சாங்க. ரொம்பவுமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்படிலாம் கஷ்டப்பட்டு படித்தனால தான் என்னாலையும் வேலைக்கு போக முடிஞ்சுது. எனக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.